as expected market பாத்தீனா சைடேஸ்ல தான் போய் இருக்கு yesterday analyze video கூட சொல்லிருந்தோம் global market எல்லாமே வந்து பெட்டோட ரேடிஸ் நைக்க வெயிட் பண்றாங்க once தெரிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்னு சொன்னோம் அதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு பாத்தீனா நிஃப்டியும் வந்து சைடேஸ்ல போய் இருக்காரு பேங்க் நிஃப்டி சைடேஸ்ல போய் இருக்காரு சோ நிஃப்டியோட ஹை அண்ட் லோ எல்லாம் பண்ணி பார்த்தா கூட பாத்தீனா வந்து நேத்து 60 odd points ட்ரேட் ஆச்சு இன்னைக்கு 70 odd points தான் ட்ரேட் ஆயிருக்கு நிஃப்டி சேம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா ஹை அண்ட் லோ ட்ரா பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேற்று 180 something ட்ரேட் ஆச்சு இன்னைக்கு 270 something ட்ரேட் ஆயிருக்கு ஸோ பெருசாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே மூவ்மெண்ட் இல்லை ஸோ நம்ம டெலாம் சேனல்லையும் வந்து எஸ்டே கொடுத்துருந்த சேம் அதே ஸ்டோரி தான் 18,100 மேலே இருந்தால் புள்ளிஸ் கீழே இருந்தால் வெளியே சொல்லி எக்ஸாக்டாக அந்த லைனில் தான் இங்கே பப்பு கூட ட்ரா பண்ணியிருக்கிறேன் மார்க்கெட் இந்த இடத்துல மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே தான் சஸ்டெயின் ஆச்சு ஸோ டெய்லி கேண்டில் இந்த லெவலு கீழே க்ளோசிங் வச்சதுனால நான் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து ரிஸ்கி பொசிஷனல் ட்ரேடாக வந்து 18,050 புட் ஆப்ஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ பெட்டோட மீட்டிங் வரதுனால அண்ட் தென் நம்மளுக்கு க்ளோசிங்கு நெகட்டிவாக இருந்ததுனால நான் மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுனாக ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்த்து இந்த மாதிரி புட் ஆப்ஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன் அண்ட் தென் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தா கூட தெரியும் நான் லாஸ்ட் டே எக்ஸ்பிளைன் பண்ணது தான் எக்ஸாக்டாக வந்து நிஃப்டி இடத்துல மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்த லெவல்கிட்டே மார்க்கெட் இப்போ இருக்குது நிஃப்டி அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஸோ மைல்டான க்ரீன் கலர் கேண்டில் தான் பட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் ஸோ நிஃப்டி ரெட்டாக இருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் ஸோ எஸ்டர்டேவே கிளியராக சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட 95% வந்து ஐடி செக்டர் இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு ஸோ இன்னும் பார்ட் ஆஃப் கேப் தான் இருக்குது ஸோ அதனால் இந்த கேப்பை ஃபில் பண்ணினா ஐடி வந்து நிஃப்டி 50 வந்து ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு சொன்னோம் அதுக்கேற்ற மாதிரி நிஃப்டி 50 ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு அண்ட் தென் பேங்க் நிஃப்டி யூஸ்வலாக வந்து ஆல்டிமை பக்கத்தில் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டே வந்து ஸ்டில் அந்த இடத்துல இருக்கு ஸோ நம்ம பிளானில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லாங்கை எதிர்பார்க்கல அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஷார்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு எதுவும் அதாவது ஐ மீன் சிக்னல் எதுவும் வரலை ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு டிசிஷன் டேக்கிங் பிளேஸில் இருக்கு ஸோ அதனால் மார்க்கெட் டிசிஷன் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் என்னங்கிறத பார்த்தோம்னா அந்த நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து இன்னைக்கு நைட் யூஎஸ் ஃபெட்ல என்ன கமெண்ட்ரி வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாளைக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் ஸோ அது என்னங்கிறது இன்னைக்கு நைட்டே கவர் பண்ணி பார்த்துடலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப்பை பார்க் கேப் டவுன் தான் கண்டிப்பாக ஓப்பன் ஆக போகுது ஸோ அங்கேருந்து மார்க்கெட் எந்த லெவலில் ஓப்பன் ஆகுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்டர்டேக்கான பிளான் என்னங்கிறது அந்த லெவல்ஸ் என்னங்கிறத எப்பயும் போல நம்ம டெராட்டர்லேயே ஷேர் பண்ணிடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மற்றவர்கள் சந்திப்போம் மகிழ்ச்சி